நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேங்க் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி புது டேங்க் மாட்டோம். இந்த மாதிரி புது டேங்க் மாட்டதுக்கு ட்ரில்லிங் மிஷின், கட்டிங் மிஷின், அந்த மாதிரி மிஷின்கள் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு இந்த டேங்கை எப்படி இதில் மாற்றுறது அப்படிங்கிற பற்றி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 அடி நீளமில் ஏதாவது ஒரு கம்பி எடுத்துவங்க. கம்பி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி முட்டில் வச்சு நல்லா வளைச்சுவாங்க. இந்த பொசிஷன் ஓரளவுக்கு கரெக்டாக இப்படி பாதி ஓரளவுக்கு நல்லா வளைச்சுவாங்க. இந்த மாதிரி ஓரளவு வளைச்சதுக்கப்புறம் நம்ம எந்த டேங்கை மாற்ற போகிறோமோ அந்த டேங்கோட மூடியை கழட்டிட்டு அதுக்குள்ளே போயிருங்க. நம்ம எல்லாரும் வீடுகளில் கூட டேங்க்லையும் பார்த்தீங்கன்னா கீழே அடியில் இந்த மாதிரி ஒரு நிப்பிள் செட்டப் இருக்கும். இந்த நிப்பிள் செட்டப்பை நம்ம இப்போ இந்த கம்பியை யூஸ் பண்ணி கழட்ட போகிறோம். கழட்டதுக்கு நம்ம வளைச்சு வச்சிருக்கிற கம்பியை கரெக்டாக இந்த மாதிரி உள்ள கரெக்டாக உள்ள விட்டுருங்க. உள்ள விட்டுட்டு மேல் பக்கத்தை நல்லா டைட்டாக இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அதை அப்படியே ரைட் லைட்டாக நீங்கள் பெண்ட் பண்ணிங்கனால இந்த நிப்பிள் செட்டப் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல லூஸ் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாசர் இருக்கும், அதையும் எடுத்துவாங்க. மறுபடியும் இந்த டேங்க் விட்டு வெளியில் வந்துருங்க. அடுத்ததாக டேங்க்குள்ளே தண்ணி நிரம்புறதுக்காக மேலே அந்த மாதிரி ஒரு ஓட்டு போட்டு ஒரு பைப் விட்டுருப்பாங்க. அந்த பைப்பை நீங்கள் இந்த மாதிரி தனியாக நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள இதை நம்ம கழட்டணும். கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சிட்டு டேங்க் அந்த மாதிரி மெல்ல மேலே ஒரு சைடாக தள்ளினீங்கனாலே போதும். இப்போ டேங்க்கு இந்த கனெக்ஷன் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சுட்டு நம்ம ஆல்ரெடி கலெக்டின டேங்கில் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையோட அளவை இந்த குச்சை வச்சு நம்ம அளவு எடுக்கணும். அந்த அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கீழ் மட்டும் அளவு எடுக்கணும். அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த குச்சை மட்டும் ஒடிச்சிருங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதே அளவுக்கு கரெக்டாக நம்ம ஒடிச்சிட்டோம். இப்போ எடுத்ததாக நம்ம ஒடிச்ச அதே குச்சை எடுத்துகிட்டு நம்ம புதுசாக வாங்கி வச்சுருக்கோம். இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 பீம் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு பீம் எடுத்துவங்க. அந்த பீமுக்கு நேராக கீழே அடியில் பாருங்கள். கீழே அடியில் அதே உயரத்தில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கோம் இந்த குச்சோட அளவில் கரெக்டாக நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கிங் இடத்துல நம்ம ஒரு ஹோல் போனோம். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரில்லிங் மிஷின் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி போட சொல்லி இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எடுத்ததாக நம்ம ஆல்ரெடி கழட்டி விட்ட டேங்கோட கீழ் பக்கத்தில் இருக்க அந்த நிப்பிளோட சைஸ் பாருங்கள். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சைஸில் உள்ள நிப்பிள். அதனால் நம்ம 1 இன்ச் அளவு கொண்ட ஒரு சின்ன ஒரு இரும்பு பைப் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் இதில் வச்சு பார்த்தாலே தெரியும் கரெக்டாக 2 அளவும் சேமாக இருக்குது. இப்போ உங்களோட நிப்பிள் எந்த சைஸோ அதே அளவில் இந்த மாதிரி ஒரு பைப் ஒன்று எடுத்துவங்க. எடுத்துகிட்டு அந்த பைப்பை நல்லா ஹீட் பண்ணி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லைனுக்கு மேல் பகுதியில் இந்த மாதிரி வச்சு ஒரு ஹோல் போட்டுருங்க. நல்லா இதை ஹீட் பண்ணி உள்ளே போட்டிங்கனால சூப்பராக ஒரு ஹோல் விழுந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம ட்ரில்லிங் மிஷினில் போட்டால் எவ்வளோ நீட் அண்ட் கட்டாக ஃபினிஷிங் வருமோ அதே அளவு நீட் அண்ட் கட்டாக ஃபினிஷாக நம்மளால் வீட்டிலே பண்ண முடியும். இப்போ தான் நம்ம கீழே போட்டிருக்க ஓட்டைக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். இதில் மேலே அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஓட்டை போடுவோம். இந்த இடத்துல நம்ம எதுக்காக ஓட்டை போடுறோம்னா தண்ணி உள்ளே போகக்கூடிய இன்லெட் பைப்பை நம்ம இதில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான 2 ஓட்டைகளை நம்ம சூப்பராக நம்ம போட்டு வச்சோம். இப்போ எடுத்ததான் இந்த டேங்கை பழைய டேங்க் எங்கேருந்தோ அதே இடத்துல தூக்கி வச்சுருங்க. அடுத்ததாக கீழே இருக்கிற அந்த நிப்பிள் எடுத்து கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ள அந்த மாதிரி கரெக்டாக உள்ள விட்டுருங்க. கீழே இந்த நிப்பிள் டேங்க் கூட மாட்டும் போது கண்டிப்பாக அந்த வாசரோட மாட்டுங்க. வாசரை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இப்போ எடுத்து தான் மறுபடியும் இந்த டேங்க் உள்ளே இறங்கிருங்க. அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி கழட்டி வச்சுன்னா இந்த வாசரை ஃபர்ஸ்ட் உள்ள மாட்டிவாங்க. உள்ள மாட்டிட்டு அதுக்கப்புறம் இதையும் உள்ள நல்லா டைட்டாக போட்டு மாட்டிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக டேங்க்குள்ளே தண்ணி வரக்கூடிய அந்த இன்லெட் பைப்பை எடுத்து நம்ம மேலே போட்டு வச்சுட்டு இந்த ஓட்டைக்குள்ளே மாட்டிடுங்க. புது டேங்க் வாங்கும்போது கண்டிப்பாக வெள்ளை கலர் டேங்க் வாங்க. அதே மாதிரி அந்த வெள்ளை கலர் டேங்க்கில் 3 லேயர் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த 3 லேயரும் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 கரெக்டாக இருக்கும்போது வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூடாகாது.